ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் மேட்ச் ஆனது ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சுக்கு அதிக எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 5 ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட்சன். இவங்க இதுக்கும் முன்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காண்டி விளையாட போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது வாட்சனை 4 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதன் முறையாக சிஎஸ்கே டீம் காண்டி தோனிக்கு கீழே வாட்சன் விளையாட போகிறாங்க. வாட்சன் வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. அடுத்து சகிப் அல்ஹாசன். இவங்க இதுக்கும் முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காண்டி விளையாட போகிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது சகிப் அல்ஹாசனை 2 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சகிப் அல்ஹாசன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. அடுத்து ஹர்திக் பாண்டியா. இவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஐபிஎல் மேட்ச்சில் எப்பயுமே சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்திய அணியிலும் இருக்காங்க. தென்னாப்பிரிக்க தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில் எப்பயுமே சூப்பராக விளையாண்டுட்டு வர ஹர்திக் பாண்டியா இந்த வருஷமும் அவரோட அதிரடியை காமிப்பாங்க அப்படின்னு வந்து ரசிகர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பிராவோ. இவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். சிஎஸ்கே டீம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து 2 வருஷம் தடை விதிச்சிருந்தாங்க. அதனால் பிராவோ குஜராத் அணிக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே டீமானது பிராவோவை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பிராவோ வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் பிளேயர். இவங்களுடைய அதிரடியை பார்க்கறதுக்கும் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். இவங்க போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் புனே அணிக்காண்டி விளையாண்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் அணியானது பென் ஸ்டோக்ஸை 12.5 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென் ஸ்டோக்ஸ் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். இந்த 5 சூப்பர் ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸும் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் எப்படி விளையாடுறாங்க, இந்த 5 ஆல்ரவுண்டர் பிளேயரில் யார் வந்து ரொம்ப திறமையாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.